ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அல்வின் செட்ஸ் லாக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா வந்துட்டு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோட லாஃப்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், பேர்ட்ஸ் எல்லாமே சிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்டிவ்ஸ்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணியும் கேட்டீங்க, மெசேஜ்லையும் கேட்டீங்க. எப்படியோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 பேர்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, அதுவும் ரெடி பண்ணிடணும். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுங்க முட்டை வச்சு இப்போது கொஞ்சம் பொறிச்சிச்சிங்க. அதில் வந்து ஒரு பேர் தான் இதுவும். ஆக்சுவலாக வந்து இந்த பேர் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கினது, அதுவும் கிஃப்டாக வந்தது. இந்த மெயில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அங்குள் ஒருத்தர் கொடுத்தாரு, ஒரு ஜாம்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுத்தாரு. ஃபீமேல் வந்துட்டு நம்ம வீட்டில் எடுத்த விட தான், கேசி லைனில் ரெண்டுமே முக்கியமான பேர்ட்ஸ் தான். இதுக்கும் தலையாட்டி வந்தது, அது அப்படியே பேர் ஆகிடுச்சு இதுவும், அது அப்படியே முட்டை வச்சு அதில் கொஞ்சம் பொறிச்சிச்சு. அது வந்து இன்றைக்கி ரிங்கு ஏற்றுனேன், சரி அதனால் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த ரிங்கு தான் நான் ஏற்ற போகிறேன், இது என்னோடய லக்கி நம்பர். இது ஆக்சுவலாக வந்துட்டு விடை வந்துட்டு இதுவும் அது அம்மா மாதிரி ஒயிட் ஃப்ளைட்டு தான் வருது. இந்த விடை ஒரு முட்டை மட்டும் தான் கருவி ஏறிச்சு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றணும். ஆக்சுவலாக இதுக்கு இன்ஜெக்ஷனும் பண்ணேன், இதுக்கு நாட்டு மெடிசனும் யூஸ் பண்ணோம் நாங்கள், இன்ஜெக்ஷனும் பண்ணோம் இந்த பேர்டுக்கு. ஏன்னா இது கிஃப்டாக இருந்தது, இது நல்ல வின்னிங் லைனில் இருக்கிற பேர்டு. அந்த மேல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போது ரீசெண்டாக கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்ன மெடிசன் ப்ரோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நாட்டு மெடிசன் யூஸ் பண்ணேன், அப்புறம் இன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணேன் இந்த வாட்டி. நான் நாட்டு மெடிசன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்னா அதில் வந்து இன்னும் ஒரு சில ஐட்டம் ஆட் பண்ணேன். நாட்டு மெடிசனில் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆனது வந்துட்டு இந்த தும்பப்பூ பவுட்ரு, சிரியானங்க, நாயுருவி, அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை, அப்புறம் வேப்பிலை. இது எல்லாமே வந்துட்டு அதாவது அதாவது ஒரு ஒரு அளவு எடுத்துகிட்டு அது கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு டெய்லி 1 ஹவர் வெயிலில் காய போட்டோம் புறாவை. அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் கொடுத்தோம், அந்த இன்ஜெக்ஷனுக்கும் நல்லா கேட்டுச்சு. பேர்டு இன்ஜெக்ஷனுக்கு வந்துட்டு 2 டேஸ்லேயே பேர்டு வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த இன்ஜெக்ஷனும் நான் சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு வந்துட்டு தலையாட்டின்றது ஒரு அசால்ட்டாக அப்படின்னு இருக்குது. பட் அது வந்து நம்ம என்ன தான் செக்யூர்டாக இருந்தாலும் அது வந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னென்னா ரெய்னி சீசனில் வந்துட்டு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும், அதே வெயில் காலத்துலனா நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம கொடுக்குற மெடிசனுக்கு அது வெயிலில் காயும்போது வந்துட்டு பேர்டு சீக்கிரமாகவே ரிக்கவரி ஆகிடும். நான் பேர்ட்ஸுக்கு வந்து லசட்டாவும் போட்டேன், ஆர்டிவிகேவும் போட்டேன், அதுவும் அந்த ராணிப்பேட்டிலேருந்து நாங்கள் இது பண்ணி கொண்டு வந்து அந்த வேக்சினும் போட்டோம். ஆனாலும் வந்து பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அஃபெக்ட் ஆகாததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேர்டில் இருக்கிற பெரிய மேல், அப்புறம் பேரிங்கில் இருந்த பேர்ட்ஸு, இது மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆகல, மற்ற எல்லா பேர்ட்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்ஜெக்ஷனு நம்ம அதாவது இந்த ஆர்டிவிகே லசோட்டா இது போட்டோம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ இது என்ன அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த வருஷம் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, இந்த ரேஸ் டைமில் யாருக்கும் வந்து நல்லது நினச்சி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஓகே, இந்த வீடியோ போடுறதுக்காக ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பேருமே தலையாட்டியில் வந்து ஜதியான போகிறாங்க, அதுங்களா ஜதியாச்சு, அதுங்களா முட்டை வச்சு கொஞ்சம் பொறிச்சிச்சு, ரிங்கும் ஏற்றிட்டேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். வீடியோ எண்டில் வந்துட்டு நான் என்னென்ன மெடிசன் கொடுத்தேன், எப்படி ரிக்கவரி பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபோட்டோவாக நான் போடுறேன். யாருக்குன்னா வந்து இந்த டிசீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க, பக்கா ரிசல்ட்டு. நம்ம வின்டர்லேயும் வந்துட்டு இது ஈஸியாக ரிக்கவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் தலையாட்டி வந்துச்சுன்னா யாரும் பயப்படாதீங்க, ஈஸியாக ரிக்கவரி பண்ணிடலாம். பட் என்னென்னா பேர்டு வந்துட்டு சீக்கிரமாக செப்பரேட் பண்ணிடணும், அதை குவாரண்டைன் பண்ணிடணும், கூண்டை உடனே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடணும். நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் இந்த மலையால், அதனால் நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது, அது ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு நான் வீடியோ போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் வந்து இது பார்த்து கற்றுக்கணுன்றது என்னோடய ஆசை, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.